Hi friends, Aslamu Alaikum. Welcome to Chellakutty Home. இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா நம்ம வீடியோல 2 நிமிஷத்துல நம்மளோட முடி வந்து கர்மையாக்க முடியும். இது சூப்பரான பலன் தரக்கூடியது. நான் வந்து லைவ் ரிசல்ட் கொடுக்க போறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 10 ல இருந்து 15 கற்பூரவல்லி எடுத்துக்கோங்க. இது வந்து எல்லா வீட்லயே இருக்கக்கூடியது தான். மோஸ்ட்லி வந்து குழந்தைகளுக்குலாம் நம்ம அது வந்து நெஞ்சு சளிக்கு நெஞ்சு கவத்துக்குலாம் நம்ம அது கொடுப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி தலைவலி இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி வயிறு உபாதைகள் இருக்கிறவங்க வந்து சாப்பிடுவாங்க. தலைவலி உள்ளவங்க வந்து தலைக்கு தேய்ப்பாங்க. நெஞ்சு சளி இருக்கிறவங்க வந்து நெஞ்சில் வந்து தடவிக்குவாங்க. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இது வந்து தலைமுடியை வந்து கருப்பாக்குறதுக்கு மோஸ்ட்லி நம்ம நிறைய பேத்துக்கு தெரியாது. இது வந்து எப்படி பயன்படுத்தினா நம்ம வந்து நம்மளோட முடியை வந்து கருப்பாக்க முடியும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ல இருந்து 15 இலை வந்து எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இதில் சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும். அதனால் வந்துட்டு நல்லா ஒரு 2-3 தண்ணியில் நல்லா கழுவிட்டு அப்புறம் எடுத்துக்கோங்க. சுத்தமாக எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இடி உரலில் வந்து இடிச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே போட்டு நல்லா வந்து இடிச்சுக்கோங்க. நீங்கள் இதில் இடிச்சிங்கனாவே நல்லா சூப்பராக சாறு வருங்க. இதில் நீங்கள் தண்ணியோ எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. இதில் நல்லா இடித்து இருக்கிற சாரை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து இது வந்து வீட்லேயே வளர்த்துறோம். நாங்கள் எது இதுக்குன்னா நான் பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தலைமுடிக்கு பயன்படுத்துவேன். அதே மாதிரி எனக்கு பொடுகு ஜாஸ்தியாக இருக்கிறப்போ இதை வந்து நான் சாரை புழிஞ்சு தலையில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்குவேன். ஏன்னா தலை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்கும் இது நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ. ஆனால் இதனால் எந்த வித சைட் எஃபெக்ட்ஸுமே வராது. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்போ ஒரு மாதிரி சின்ன எரிச்சலாவோ இல்லை தலை அரிப்பாவோ இருக்கும் இது நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ. ஸோ அதனால் வந்து நீங்கள் பயப்பட வேணாம். இது வந்து எந்த வித சைட் எஃபெக்ட்ஸுமே கிடையாது. ஏன்னா பொடுகுக்கு அதே மாதிரி தலை அரிப்புக்கு எல்லாத்துக்குமே இந்த கற்பூரவல்லியை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி கருமை அதாவது நம்ம வெள்ளமுடியை வந்து கருப்பாக்குறதுக்கும் இது வந்து சூப்பரான அருமருந்துன்னு சொல்லலாம். நம்ம வீட்லேயே ஒரு சூப்பரான ஹேடையை வந்துட்டு ஹேர் பேக்காக வந்து இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இந்த சாரெல்லாம் இந்த மாதிரி நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். கையில் வச்சு நல்லா புழிஞ்சிங்கனாவே உங்களுக்கு எந்த அளவுக்கு சாறு கிடச்சிரும். இந்த சாறு பார்த்திங்கன்னா நல்லா கரும் பச்சை கலரில் இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா கருப்பாக மாறிடும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த கருப்பு தெரியலன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து நீங்கள் நேரில் உங்கள் இதில் வந்து வச்சு நீங்கள் நல்லா புழிஞ்சு பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா நல்லா கருகருன்னு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும். இப்போது இதை வந்து நான் இப்படி புழிஞ்சு எடுத்திருக்கேன். இப்போது இதில் வந்துட்டு நான் எந்த வித தண்ணியுமே ஆட் பண்ணலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதெல்லாம் இதோட சேர்றப்போ தான் இன்னும் நல்லா ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இப்போது இதை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்த ஒரு 3 பொருள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக ஆட் பண்ண போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா பிரிங்கராஜுன்னு சொல்லக்கூடிய வெள்ளை கரிசலாங்கண்ணியை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். கரிசலாங்கண்ணிக்கு பேர் பார்த்தீங்கன்னா பிரிங்கராஜுன்னு சொல்லி சொல்லுவோம். அதில் வந்து 2 விதம் இருக்குது. ஒன்று வெள்ளை கரிசலாங்கண்ணி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி. நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் முடி வளர்ச்சிக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்துறது வெள்ளை கரிசலாங்கண்ணி தான். இதை வந்து நீங்கள் மார்க்கெட்டில் வந்து இலையாகவும் நீங்கள் வாங்கிட்டு வரலாம். அதாவது கீரையாகவும் நீங்கள் வாங்கிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி கேட்டிங்கன்னா தந்துடுவாங்க. இப்போது நான் வந்து பொடி தான் ஆட் பண்ணியிருக்கேன். பொடி வந்து நான் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம அதிகமாகவும் ஆட் பண்ணிடக்கூடாது. அதனால் அளவோடு தான் பயன்படுத்தணும். இப்போ வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு அவுரி பொடி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு கரிசலாங்கண்ணி பொடி வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணேன். இப்போ வந்துட்டு இண்டிகோ பவுடர்னு சொல்லக்கூடியது ஒன்றும் இல்லைங்க, அவுரி பொடின்னு சொல்லி சொல்லுவோம். இதுவும் எந்த இலையாக கிடைச்சாலுமே வந்து தாராளமாக பயன்படுத்துங்க. இலையாக இருந்துச்சு அப்படின்னா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி நீங்கள் இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து இலையாக தான் நீங்கள் பயன்படுத்தணும். ஹேர் பேக்காக தானே போட போகிறோம். அதனால் இப்போது இதில் வந்து நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு அவரி பொடி எடுத்திருக்கேங்க. இப்போது 1 டீஸ்பூன் பிரிங்கராஜ் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னும் பார்த்திங்கன்னா எனக்கு தண்ணி மாதிரி தான் இருக்குது. அப்போது என்ன அளவுகளை நம்ம கூட்டிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ரொம்பவுமே வந்து தண்ணியை அப்ளை பண்ணுறப்போ நம்ம முடியில் வந்து கண்டிப்பாக நிற்காது. உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறப்ப கண்டிப்பாக நிற்காது. அதனால் வந்து இன்னும் 1 ஸ்பூன் வந்துட்டு நான் அவரி இலைப்பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நேரம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா டார்க் பச்சையாக இருக்குது. இப்போ இதில் வந்து இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அவுரி இலை பொடியை. இப்போது இது வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவுரி இலை பொடி வந்து அதிகமாக நம்ம எடுத்துக்க வேணாம். ஏன்னா நம்ம முடிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ முடி அதிகமாக இருக்கிறவங்க ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம்.
முடி குறைவாக இருக்கிறவங்க நார்மலாக இருக்கிறவங்க வந்துட்டு ரெண்டுலேருந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். சார் எந்த அளவுக்கு கலெக்ட் ஆகிருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் ஸ்பூனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பொடியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது குறைச்சிக்கிறது அப்படி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்னும் தண்ணியாக இருக்கிறதுனால நான் பிரிங்கராஜ் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது வெள்ளை கசலாங்கன்னே இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பிரிங்கராஜ் பொடியும் மூணு டீஸ்பூன் அளவுக்கு வந்து இண்டிகோ பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண உடனே ஒரு 5 minutes கூட நீங்கள் டைம் கொடுக்கக்கூடாதுங்க. உடனே நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா இந்த மூணு பொருளும் வந்துட்டு உங்களுக்கு மிக்ஸ் ஆனோடனே ஒரு கலர் வந்து மாறும். ஸோ அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலையில் நடக்கிறப்போ இன்னும் ஒரு கருமையான நிறத்தை கொடுக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் நல்லா வந்து பச்சை கலரில் பார்த்துருப்போம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி கரும் பச்சைக்கு வந்திருக்குங்க. இப்போது இதை வந்து நம்ம கொஞ்சமாக வந்து எலுமிச்சம்பளம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எலுமிச்சம்பளம் சாறு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும், அதிகமாக வேணாம். உங்களுக்கு வந்து விசிங் ப்ராப்ளம், உங்களுக்கு சளி பிடிக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. அதாவது எலுமிச்சம்பளத்தை ஸ்கிப் பண்ணிடுங்க. எலுமிச்சம்பளம் சாறு வேணாம், மற்ற மூணு பொருளை ஆட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்ந்துக்கும் அப்படிங்கிறவங்க வந்து எலுமிச்சம்பளம் சாறு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நாளே பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. எப்படி நீங்கள் ஹென்னா பவுடர்லாம் நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்போ ஹேர் வாஷ் பண்ணி ட்ரையாக வச்சுக்கிறீங்களோ உங்கள் ஹேரை க்ளீனாக, அதே மாதிரி இதுக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ட்ரையாக இருக்குது. இப்போ இதை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா மாதத்தில் 2 தடவையாவது அப்ளை பண்ணுங்கள். இதை அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கருமையான நிறம் கிடைக்கும். ஒரு டார்க் க்ரீன் வித்து பிளாக் வந்து கிடைக்குங்க. உங்களுக்கு இதை அப்ளை பண்ணி நல்லா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கலர் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக ஒரு 1 month நல்லாவே இருக்கும். சப்போஸ் நீங்கள் அடிக்கடி தலை குளிக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா ஒரு 15 நாள் இருக்குங்க. ஏன்னா வந்து சிலர்லாம் வந்து டெய்லியும் தலை குளிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அந்த கலர் வந்து போயிடும். ஏன்னா இது வந்து ஒரு ஹேர் பேக், மெதுவாக தான் உங்களுக்கு கலர் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டுமே வருமே தவிர உங்களுக்கு உடனே வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சாலுமே வந்து நீங்கள் அடிக்கடி தலை குளிக்கிறப்ப அது போயிடும். ஆனால் உங்கள் ஹேரே நீங்கள் க்ளீனாக வச்சுக்கணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேரில் வந்துட்டு நேச்சுரலான ப்ராடக்ட் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஹேர் பேக் போடணும். அதுதான் உங்களோட மெயின் இதாக இருக்கணும். ஏன்னா கெமிக்கலாக நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற வெள்ளை முடியையும் வந்து அதிகப்படுத்தி விட்டுருமே தவிர குறையவே குறையாது. ஸோ இப்போ இதை நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. நான் போடுற அளவுகள்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஹேர் வந்து நல்லா கருப்பாக கிடைக்குங்க. நீங்கள் தப்பாக ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. அதே மாதிரி அவுரி இலை பொடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல பொடியாக வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் வாங்கினா மட்டும்தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நிறையா பேர் சொல்கிறீங்க அவுரி பொடி ஆட் பண்ணாலுமே பிளாக்காக வரலன்னு சொல்லிட்டு, ஆனால் அப்படி இல்லைங்க. அவுரி பொடியை வந்து நீங்கள் பார்த்து தான் வாங்கணும். அதனால தான் சொல்கிறேன் அவுரி பொடியில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கருப்பாகாது. ஏன்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு கருப்பு ஆகலை எனக்கு ஆகலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவுரி பொடியை நீங்கள் வந்து கொஞ்சம் மாற்றி பாருங்கள். ஏன்னா அவுரி பொடியில் வந்துட்டு உங்களுக்கு இது நல்லா சேஞ்சஸ் கிடைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா இந்த மாதிரி கலர் மாறணும். இந்த மாதிரி மாறினா தான் நல்ல ஒரு அவுரி பொடின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி மாறி அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் போய் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வாங்க. சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. நம்ம பார்த்திங்கன்னா வீடியோவில் தெல்ல தெளிவாக சொன்னாலுமே கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து கமெண்ட் கேட்குறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வர்றது சும்மா பிளைன் வாட்டர்லேயே குளிச்சுட்டு வாங்க. நீங்கள் அதிகமாக வந்துட்டு ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ண வேணாம். சும்மா எப்பொழுதும் போல் நீங்கள் குளிச்சுட்டு வந்தால் போதும் நல்லா ஜில்லான வாட்டரில். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு எனக்கு கலர் மாறி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா செல்லக்குட்டி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் என்னோடய சேனலை பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.